Hello children, today we will learn about geography first lesson continuation. Okay, first lesson location relief and drainage அப்படிங்கற லெசன்ல ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்தியா ஒரு சப் கான்டினென்ட் அப்படின்றதையும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பத்தியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி ஹிமாலயன் மவுண்டன்ஸுடைய டைப்ஸை பற்றி பார்த்தோம். அதுலேயே நாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்றதையும் பார்த்துருக்குறோம். த தேர்ட் பார்ட்டில் த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து நாம் பார்க்க போகிறோம். ஓகே, த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் இந்தியாவுடைய நார்த்து சைடு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சமவெளிகளை பற்றி பார்க்குறோம். This fertile plain lies to the south of the northern mountains. This plain is one of the most extensive stretches of the alluvium in the world and is deposited by the rivers Indus, Ganga, Brahmaputra and the tributaries. இந்தியாவின் வடக்கு சமவெளியானது வடக்கு மலைகளின் சவுத் சைடில் ஒரு செழிப்பான சமவெளியாக காணப்படுகிறது. இது இண்டூஸ், கங்கா, பிரம்மபுத்ரா அதனுடைய துணையாறுகள், டிபிட்டரிஸ் மீன்ஸ் துணையாறுகள், இதுகளிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய வண்டல் மண்ணுகளை படிய வைக்கிறதுனால இது உலகிலேயே ஒரு பெஸ்ட் சமவெளியாக காணப்படுகிறது. The length of the plain is about 2400 km and the width varies from 240 to 320 km. இதனுடைய நீளம் சொல்லி பார்க்குறப்ப 2400 km ஆகும். அதனுடைய அகலம் 240 to 320 km ஆ வேரி ஆகுது. Its width increases from east to west. It covers an area of over 7 lakh square kilometer. In east to west அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, 240லேருந்து 320 கிலோமீட்டர்ஸாக. இதோடைய டோட்டல் ஏரியா எவ்வளோ கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 7 lakh square kilometers கவர் பண்ணியிருக்கு. 700,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இது பரந்து காணப்படுகிறது. The great plains of India is remarkably a homogeneous surface with an imperceptible slope. The northern plains வந்து ஒரே யூனிஃபார்மாக, எந்த ஒரு மேடு பள்ளம் இல்லாத மாதிரி ஒரே யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். They are formed mostly by the depositional process of the Himalayan and Vindhyan rivers. Maximum இது எப்படி உருவாகியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இமயமலை விந்திய மலைகளில் உள்ள ஆறுகள்லேருந்து, அந்த ரிவரில் ஆறுகளுடைய படிய வைக்கக்கூடிய செயல்முறைகள்னால தான் இது உருவாக்கப்பட்டதாக நாம் பார்க்குறோம். திஸ் ரிவர்ஸ் டெபாசிட் நியூமரஸ் குவான்டிட்டி ஆஃப் செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் அலாங் த ஃபுட் ஹில்ஸ் அண்ட் ஃப்ளட் பிளைன்ஸ். இது மேக்சிமம் எப்படி இருக்குன்னா இதோடைய மலையடி சமவெளிகள், வெள்ள சமவெளிகள்லாம் அதிகமான வண்டல் படிவுகளை படிய வைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் செடிமெண்ட் டெபோஷன் இன் த பிளைன்ஸ் ஏரியாஸ் ஆஸ் ஃபாலோஸ். இந்த அதிகமான வண்டல் படிவுகளை படிய வச்சதுனால அந்த படிவுகளுடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த பார்பர் பிளைன். This plain is made up of gravels and unassorted sediments deposited by the Himalayan rivers. இந்த பார்பர் பிளைன்ஸ் வந்து இமயமலை ஆறுகளிலிருந்து அப்படி படிய வைக்கப்பட்ட பெரிய பெரிய கூழாங்கற்கள், பெரிய கற்கள், இது மாதிரி நிறைய இதுகளை வந்து படிய வைக்கப்பட்டதாக காணப்படுது. த போரஸ்டி ஆஃப் திஸ் பிளைன் இஸ் ஸோ ஹை அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ளோ ஓவர் திஸ் ரீஜன் டிஸப்பியர். இப்படி இந்த படிவுகளில்
நுண்துளைகள் அதிகமாக இருக்கிறதுனால இது வழியாக ஓடக்கூடிய சின்ன சின்ன ஆறுகள் அதை நம்ம சிற்றோடைகள்னு சொல்லி பார்க்குறோம். கிராமங்களில் வந்து அதிகமாக அந்த சிற்றோடைகள் இப்படி இதுகளை நாம் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன ஆச்சுன்னா டிசப்பியர் ஆயிடுச்சு, உள்வாங்கி அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சார் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஃப்டர் சுனாமிக்கு அப்புறம் பார்த்தேன்னா மேக்சிமம் நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் கடல் உள்வாங்கி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. உள்வாங்கிருச்சுன்னா என்ன, நல்ல கரை வரைக்கும் இருந்த அந்த தண்ணி அப்படி உள்ளுக்குள்ளே போயிட்டதுனால தரைப்பகுதியை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே சில்ட்ரன், இட்ஸ் வித் வேரிஸ் ஃப்ரம் 8 to 15 kilometers. இட்ஸ் வைடர் இன் த வெஸ்டர்ன் பிளைன்ஸ் ஜம்மு டிவிஷன் தென் இன் த ஈஸ்ட் அஸ்ஸாம். இதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் நல்ல ப்ராடாகவும், ஈஸ்ட் சைடில், வெஸ்ட் மீன்ஸ் ஜம்மு, ஈஸ்ட்ன்றப்ப அஸ்ஸாம், இந்த சைடில் குறுகியும் 8 to 15 kilometers தான் இது காணப்படுது. This plain is not suitable for cultivation. Only big trees with large roots thrives in this region. இது கல்டிவேஷனுக்கு சூட்டபிள் கிடையாது, விவசாயம் பண்ண இதில் முடியாது. ஏன்னா விவசாயத்துக்கு மண் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நல்ல மண்ணில் தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும். இங்கே மண்ணே இல்லாமல் பெரிய பெரிய கற்கள், கூழாங்கற்கள் அந்த மாதிரி இதில் இருக்கிறதுனால இது வந்து இந்த பிளேஸ் வந்து பிளைன் ஏரியா கல்டிவேஷனுக்கு நாட் சூட்டபிள் ஒன். ஆனால் நல்ல பெரிய பெரிய ட்ரீஸ், பிக் ட்ரீஸ், நல்ல லார்ஜ் ரூட்ஸ் இருக்கிற செழிப்பாக இருக்கக்கூடிய ட்ரீஸ், இந்த மாதிரி பிக் ட்ரீஸ் இதில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் டாபிக் த டரை ட்ராக். த டரை ட்ராக் It is a zone of excessive dampness, thick forest and rich wildlife. இந்த தரை மண்டலத்தில் பார்த்த அப்படின்னு சொன்னால் நல்ல ஈரப்பதம், அதிகமான ஈரப்பதம் கொண்ட பகுதியாக இது இருக்குது. அதே நேரம் காடுகள் வளர்றதுக்கு, காடுகள் வளர்வதற்கும், ஐ மீன் மரங்கள் நல்ல செழிப்பாக வளர்வதற்கும், ரிச் வைல்ட் அனிமல், வன விலங்குகள் இருப்பதற்கும் ஏற்ற பிளேஸாக இந்த டரை பிளேஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். த வித் ஆஃப் திஸ் பெல்ட் இஸ் 15 to 30 kilometers. த டரை ட்ராக், ட்ராக் மீன்ஸ் ஒரு பெரிய நிலப்பரப்புன்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் எ ஜோன் ஆஃப் எக்ஸசிவ் டேம்ப்னஸ், திக் ஃபாரஸ்ட் அண்ட் ரிச் வைல்ட் லைஃப். த டரை பிளேஸ் மேக்ஸ் எக்ஸசிவ், அதிகமான ஈரப்பதம் கொண்ட ஒரு பகுதியாகவும், திக் ஃபாரஸ்ட்டும், ரிச் வைல்டு அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. நல்ல அடர்ந்த காடுகள்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியாகவும், வனவிலங்குகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாகவும் இது இருக்குது. திஸ் ட்ராக் லைஸ் டு த சவுத் ஆஃப் பார்பர் பிளைன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த பார்பர் பிளேஸ்க்கு சவுத் சைடில் இருக்குது. This width of this belt is 15 to 30 kilometers. இது 15 லிருந்து 30 kilometers அகலத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். The terrain is wider in the eastern parts of the Great Plains, especially in Brahmaputra Valley due to heavy rainfall. இது east sideல இருக்கிற இந்த பிரம்மபுத்ரா வேலி, பிரம்மபுத்ரா பள்ளத்தாக்கு பகுதிகளில் அதிக ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக, ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்கக்கூடிய ஒரு பிளேஸாக காணப்படுது. பிரம்மபுத்திரா வேலியில் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறதுனால அகலமாக அது காணப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இன் மெனி ஸ்டேட்டஸ் த டரை ஃபாரஸ்ட் ஹாவ் பீன் கிளியர்ட் ஃபார் கல்டிவேஷன். இன் மெனி ஸ்டேட்ஸ் த டரை ஃபாரஸ்ட் ஹாவ் பீன் கிளியர்டு ஃபார் கல்டிவேஷன். மேக்சிமம் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டரை ஃபாரஸ்ட்டை வந்து அக்ரிகல்ச்சருக்காக, வேளாண்மை செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா
க்ளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அழிச்சிட்டு வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், த பேங்கர் பிளைன்ஸ். இந்த பேங்கர் ரெப்ரசன்ட் த அப்லாண்ட் அலூவியல் ட்ராக்ட்ஸ் ஆஃப் த கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார்ம்ட் பை த ஓல்டர் அலுவியம். பேங்கர் பிளைன்ஸ் வந்து இந்தியாவிலேயே அப்லாண்ட் அலுவியல் ட்ராக் ஒரு மேட்டான பகுதியில் நல்ல வண்டல் படிவுகளை கொண்ட ஒரு பகுதியாக இது காணப்படுது. ஃபார்ம்டு பை த ஓல்டர் அலுவியம், இது வந்து பழைய வண்டல் மண்ணினால் உருவாக்கப்பட்டதாக உருவாகி இருக்குது. இந்த பாங்கர் லேன் லைஸ் அபவ் த ஃப்ளட் லிமிட்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ். இது மேக்சிமம் அந்த வெள்ளம் ஃப்ளட்டு வராதபடி உயர் பகுதிகளில் மேட்டான பிளேஸில் இருக்குது. திஸ் சாயில் இஸ் டார்க் இன் கலர், ரிச் இன் ஹியூமஸ் கண்டென்ட், வெல் ட்ரைன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர். இந்த சாயில் எப்படி இருக்கா, நல்ல டார்க் இன் கலர், நல்ல கருப்பு கலரில் இருக்குன்னா அந்த அளவுக்கு நல்ல கண்டென்ட் இருக்கிற சாயிலாக இருக்குது. நல்ல இலை தழை இதெல்லாம் மக்கி போய் அப்படி அதோடைய கண்டென்ட் வந்து நல்ல ஃபர்டைல் ஒன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெல் ட்ரைன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நல்ல வடிகால் அமைப்பு கொண்டுள்ளதாகவும் கல்டிவேஷனுக்கு வெரி சூட்டபிள் ஒன்னாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பாபர் பிளைனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த பாபர் பிளைனில் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஆனால் இந்த பேங்கர் பிளைன்ஸ் வந்து யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த கோதர் பிளைன்ஸ். த நியூ அலுவியம் ட்ராக் அலாங் த கோர்சஸ் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் நோன் அஸ் த கோதர் ஆர் வெட்லேண்ட்ஸ். இந்த ரிவர்லேருந்து கொண்டு வரப்படுற நியூ புது வண்டல் மண்ணால் படிய வைக்கப்பட்ட பகுதி தான் கோதர் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இதில் ஓல்டர் அலுவியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா பேங்கர் பிளைன்ஸில். இதில் கோதர் பிளைன்ஸை பார்க்குறப்ப இது வந்து ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி புது மண் வண்டல் மண் சொல்லி பார்க்குறோம். கோதர் ட்ரெக்ஸ் ஆர் என்ரிச்ட் பை ஃப்ரெஷ் டெபாசிட்ஸ் ஆஃப் சில்ட் எவ்ரி இயர் டியூரிங் ரெயின்லி சீசன்ஸ். ரெயின்லி சீசனில் ஒவ்வொரு வருஷமுமே வண்டல் மண் படிவுகளை வந்து கொண்டு வந்து அது படிய வைக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். The Kodar land consists of sand, silt, clay and mud. It is highly fertile soil. The Kodar land என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சாண்ட், களிமண், சேறு, வண்டல் மண் இது எல்லாமே இருக்கிற ஒரு ஹைலி ஃபர்டைல் சாயிலாம் கோதர் பிளைன்ஸ் வந்து இருக்குது. இந்த கோதர் பிளைன்ஸ் அனதர் ஒன் நேம் கிளாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டெல்டா. ட்ரையாங்கிள் ஷேப்டு ஃபர்டைல் லேண்ட் அட் த மவுத் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா ரிவர்ஸ் இஸ் கால்ட் அஸ் த சுந்தர்பன் டெல்டா. கங்கா பிரம்மபுத்ரா இதோடைய ரிவர்ஸில் ஆறுகளுடைய மவுத் ஆஃப் முகத்வாரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வளமான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு லேண்டை தான் நாம் சுந்தர்பன் லேண்ட் டெல்டா, சுந்தர்பன் டெல்டா ஐ மீன் சுந்தரவன டெல்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் த பிக்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெல்டா. இது வேர்ல்டுலேயே வந்து நல்ல பெரிய அளவுலேயும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஃபார்ம் ஆகக்கூடிய உருவாகக்கூடிய ஒரு டெல்டான்னு சொல்லி பார்க்குறோம். இட் இஸ் ஆன் ஏரியா ஆஃப் டிபோஷன் ஆஸ் த ரிவர் ஃப்ளோஸ் ரிவர் ஃபால்ஸ் இன் திஸ் ட்ரைக் ஸ்லக்லி. இதில் அந்த ரிவருடைய ஃப்ளோ குறைவாக இருக்கிறதுனால அந்த படிவுகள் வந்து படிய வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். த டெல்டாய்ட் பிளைன் consist mainly of old mud, new mud and moss.
The delta plain எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா the delta plain புதிய பழைய வண்டல் படிவுகளை கொண்டதாகவும் நல்ல ஒரு சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாக காணப்படுது. இந்த டெல்டா ரீஜன் த அப்லாண்ட்ஸ் ஆர் கால்ட் சாஸ் வைல் த மாஷி மாஷி ஏரியாஸ் ஆர் கால்ட் பில்ஸ். டெல்டா ரீஜனில் அப்லாண்ட்ஸ் அந்த மேடான பகுதியை சாஸ் அப்படின்னு சொல்லியும் மாசி ஏரியாஸ் அந்த சதுப்பு நில பகுதியை பில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஆன் த பேசிஸ் ஆஃப் டிபோசிஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ் பை வேரியஸ் ரிவர்ஸ் அண்ட் டோபோகிராஃபிக்கல் கேரக்டர்ஸ் த நார்த்தன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் டிவைடட் இன்டு த ஃபாலோயிங் ஃபோர் மேஜர் ரீஜன்ஸ். ஆன் த பேஸ் ஆஃப் இந்தியாவுடைய அந்த வட இந்திய பெரும் சமவெளிகளை அதனுடைய கேரக்டர்ஸை வச்சு அதனுடைய காலநிலை நிலப்பரப்பு இதனுடைய பண்புகளை வச்சு ஃபோர் மேஜர் ரீஜனாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ராஜஸ்தான் பிளைன்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் டு த வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச். இந்த ராஜஸ்தான் பிளைன்ஸ் வந்து ஆரவல்லி ரேஞ்ச் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இட் கவர்ஸ் ஆன் ஏரியா ஆஃப் அபவுட் 175,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இது ஏறக்குறைய 175,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கு, அந்த அளவுக்கு பரந்து காணப்படுது. ராஜஸ்தான் பிளைன் இஸ் ஃபார்ம்டு பை த டிபோஷன் ஆஃப் த ரிவர் லூனி அண்ட் த லாங் வேனிஷ்ட் ரிவர் சரஸ்வதி. இந்த பிளைன் வந்து லூனி அப்படின்ற ஒரு ஆறுனாலையும் வேனிஷ்டு ரிவர் மீன்ஸ் மறைந்து போன ஒரு ரிவர் சரஸ்வதி அந்த இரு ஆறுகளுடைய படிவுகளால் உருவாகி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். தேர் ஆர் செவரல் சால்ட் லேக்ஸ் இன் ராஜஸ்தான். நிறைய சால்ட் லேக்ஸ் உப்பு ஏரிகள் வந்து ராஜஸ்தானுடைய பிளைன்ஸில் இருக்குது. த சாம்பா சால்ட் லேக் அதுக்கு அனதர் ஒன் நேம் அதர்வைஸ் கால்டு புஷ்கர் லேக் நியர் ஜெய்ப்பூர் இன் த ப்ராமினன்ட் ஒன். ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் சாம்பார் லேக் அதுக்கு இன்னொரு பேர் புஷ்கர் லேக் அப்படின்றது இருக்குது. த தார் டெசர்ட் ஆல்சோ நோன் அஸ் த கிரேட் இண்டியன் டெசர்ட் இஸ் எ லார்ஜ் அரிட் ரீஜன் இன் த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இண்டியன் சப்கான்டினன்ட் தட் கவர்ஸ் ஆன் ஏரியா ஆஃப் 2 lakh கிலோமீட்டர் அண்ட் ஃபார்ம்ஸ் எ நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இட் இஸ் த வேர்ல்டு 7th லார்ஜஸ்ட் டெசார்ட். இஸ் த வேர்ல்டு 17th லார்ஜஸ்ட் டெசார்ட் ஆல்ரெடி நோன் ஒன் நம்ம குட்டி கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா சில்ட்ரன். தார் டெசார்ட் தார் பாலைவனம் அப்படின்றது இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பாலைவனமாக இது இருக்குது. இது நம்மளுடைய சப்கான்டினுடைய நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு பெரிய ட்ரை பிளேஸாக இருக்கு, டெசார்ட்னாலே வந்து ட்ரை பிளேஸ் இல்லையா. இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 lakh கிலோமீட்டர் 2 lakh கிலோமீட்டர்ஸ் 2 lakh சதுர கிலோமீட்டர் 2 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு நேச்சுரல் பவுண்டரியாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது வேர்ல்டுலேயே வந்து 7th லார்ஜஸ்ட் டெசர்ட்டாக இருக்குது. இது வேர்ல்டுலேயே 17th லார்ஜஸ்ட் டெசர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட், த டெசர்ட் லைஸ் இன் த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த அரவல்லி ரேஞ்ச் அண்ட் கவர்ஸ் 2/3 ஆஃப் ராஜஸ்தான் ஸ்டேட். இந்த டெசர்ட் வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு வெஸ்ட் சைடில் ஏறக்குறைய அந்த ராஜஸ்தான் ஸ்டேட்டில்
மூன்றில் ரெண்டு பங்கு பிளேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, தேர் ஆர் டூ மேஜர் டிவிஷன்ஸ் இன் த தார் டெசர்ட். இந்த தார் டெசர்ட்டை டூ மேஜர் டிவிஷனாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, தே ஆர் நோன் அஸ் த ஆக்சுவல் டெசர்ட் ரீஜன் மருஸ்தலி அண்ட் த செமி டெசர்ட் ரீஜன் பாங்கர். மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ் அண்ட் சால்ட் லேக்ஸ் ஆர் சீன் ஹியர். டெசர்ட்டை ஒரு பாட்டை என்ன சொல்கிறாங்க, மருஸ்தலி அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு செமி பார்ட்டாக இருக்கிறத செமி டெசர்ட்டை வந்து பாங்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டெசர்ட்டில் நிறைய சால்ட் லேக்ஸ், மணல் திட்டுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டியூன்ஸ் இது எல்லாமே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, செகண்ட் ஒன் பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ். இட் லைஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் த கிரேட் இண்டியன் டெசர்ட். பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் வந்து இந்தியன் டெசர்ட்டுடைய நார்த் ஈஸ்ட் பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். திஸ் பிளைன் இஸ் ஃபவுண்ட் ஓவர் ஆன் ஏரியா ஆஃப் அபவுட் 1.75 lakh square kilometer. இது எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா 1.75 lakh square kilometers வந்து பரவி காணப்படுது. த பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை த டெபோஷன் ஆஃப் த ரிவர்ஸ் சட்லஸ், பியாஸ் அண்ட் ராவி. இது வந்து இந்த பிளைன்ஸ் வந்து சட்லஸ், பியாஸ் அண்ட் ராவி அப்படின்ற ரிவர்ஸில், ரிவர் ஆறுகளினால் ஏற்படக்கூடிய படிவுகளினால் உருவானது தான் பஞ்சாப் ஹரியானா பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே அம்மா, நெக்ஸ்ட் திஸ் பிளைன் ஆக்ட்ஸ் அஸ் வாட்டர் டிவைட் டோப். த டூ மேஜர் வாட்டர் ஷெட் இஸ் டிவைட்ஸ் ஆர் யமுனா சட்லஸ் அண்ட் கங்கா யமுனா. இதை எப்படி பிரிக்கிறாங்க, யமுனா சட்லஸ் அண்ட் கங்கா யமுனான்னு சொல்லி இதை பிரிக்கிறாங்க. ஓகே, தேர்ட் ஒன் கங்கா பிளைன்ஸ். இட் எக்ஸ்டர்ன்ஸ் ஃப்ரம் த யமுனா ரிவர் இன் த வெஸ்ட் டு பங்களாதேஷ் இன் த ஈஸ்ட். It extends from the Yamuna River in the west to Bangladesh in the east. The Ganga plains வந்து west sideல யமுனால இருந்து ஈஸ்ட் சைடில் பங்களாதேஷ் வரைக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, the total area covered by this plain is about 3.75 square kilometer. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பரவி இருக்குது, 3.75 lakh square kilometers. river ganga and its tributaries such as gangara, gandak, koshi, yamuna, chambal, பெட்வா எக்ஸெட்ரா. கங்காவும் அதோடைய டிபிட்டரிஸ் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறப்ப எதெல்லாம் வருது, காக்ரா, காண்டா, கோஷி, யமுனா, சாம்பல், பெட்வா, இந்த மாதிரி ரிவர்ஸை நாம் பார்க்குறோம். ஓகே, கன்ஸ்டியூட் திஸ் பிளைன் பை த செடிமெண்ட்ஸ் அண்ட் மேக் ஏ கிரேட் பிளைன் இன் இந்தியா. இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து இதோடைய டிபிட்டரிஸ் ரிவர்ஸ் துணை ஆறுகள் எல்லாமே வந்து அதிக அளவில் வண்டல்களை படிய வைக்கிறதுனால இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சமவெளியாக இது உருவாகி இருக்குன்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, இட் இஸ் த லார்ஜஸ்ட் பிளைன் ஆஃப் இந்தியா. இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் பிளைனாக இருக்குது. த ஜெனரல் ஸ்லோப் ஆஃப் த என்டையர் பிளைன் upper, middle and lower Ganga plains is towards east and southeast. இது கங்கை சமவெளிக்கு
கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி அப்படி மென் சரிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பிரம்மபுத்ரா பிளைன்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் மெயின்லி இன் த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம். இட் இஸ் த லோ லெவல் பிளைன் லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் ஃபார்ம்ட் பை த டெபாசிட்ஸ் ஆஃப் ரிவர் பிரம்மபுத்ரா. பிரம்மபுத்ராவுடைய மேக்சிமம் பிளேஸ் எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. பிரம்மபுத்ரா ரிவர்லேருந்து வரக்கூடிய ஒரு தாழ்நில சமவெளியாக வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதியில் பிரம்மபுத்ரா ரிவர்னால் ஃபார்ம் ஆன ஒரு லோ லெவல் பிளைனாக அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பார்க்குறோம். ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இட் கவர்ஸ் ஆன் ஏரியா ஆஃப் அபவுட் 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர். தீஸ் பிளைன்ஸ் கிரியேட் அலூவியல் ஃபேன்ஸ் அண்ட் மாஷி ட்ராக்ஸ். அலூவியல் ஃபேன்ஸ் வண்டல் விசிறிகளாகவும் அடுத்து த மாஷி ட்ராக்ஸ் அது சதுப்புநில காடுகளாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.